மீனராசி என்பர்களே, அறவே கோபத்தை குறைத்து கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும். யதார்த்த கோபம் உடம்புக்கு ஆகாதுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த கோபத்தை அறவே குறைத்து கொள்வது நல்லது, உடல் ஆரோக்கியத்துக்கு மேன்மைப்படும். சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது கோபம் தடையாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அதில் சில பிரச்சனைகள் வரக்கூடியதாக இருந்திருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை நீடிக்கிறதுக்கு உங்களுடைய பேச்சு தான் பிரதானமான காரணமாக இருந்துருக்கும். ஆக இன்றைய தினத்தில் முடிந்த வரைக்கும் கோபத்தை குறைச்சி கொள்வது நல்லது. மீனராசி என்பவர்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிற வாழ்க்கை நல்ல பயன்கள் உண்டு, புதிய தொழிலுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிற வாழ்க்கை எடுத்த காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருக்கும். கூரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்துட்டு இருக்கிற வாழ்க்கை எதை பண்ணுறதுன்னே தெரியாமல் இருந்துருக்கும், தடுமாற்ற நிலைகள்னு சொல்லுவாள். கூட இருக்கிற வாழ்கிட்ட நல்ல யோசனையாக கேட்டுண்டு பண்ணுறது நல்லது. கூட இருக்கிறவாளும் தடுமாற்றத்தில் இருந்தால் அறவே முதல்ல அவளை ஒதுக்கி வைக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் மீனராசி என்பவர்களுக்கு பணவரவுகள் கூடி வரும், பிரயாணங்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஒன்பது நிறம் ராமர பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, ஆஞ்சநேயர் மைந்தர் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு.